என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொடுத்து உங்களை போஷிக்கிறார். இந்த டுடேஸ் விக்டரியோடு கூட ஒவ்வொரு நாளும் லெந்து கால செய்தியை இதே சேனலிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்களில் அநேகர் பகிர்ந்து கொண்ட சாட்சிக்காக மனதார நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் குறைகளை பார்த்து எப்பொழுதுமே தண்டித்து கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. சிலருக்கு என்ன மனதிற்குள் ஒரு பயம் என்றால், நான் இதை செய்தால் ஆண்டவர் அடித்து விடுவார், அதை செய்ததால் தான் தண்டனை, நான் இப்படி நடந்ததினால்தான் என் வாழ்க்கையிலே இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி தங்களையே குற்றப்படுத்தி கொள்வார்கள். ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, அல்லது இயேசுவை நோக்கி வந்து இயேசுவே என் குறைகளையெல்லாம் மன்னியும் என்று கேட்கும் பொழுது, குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் இந்த தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு கை வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்களுடைய அக்கிரமங்கள் துரோகங்களை முதலாவது சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார், இரண்டாவது மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். மன்னிப்பதற்கு தயை பெருத்த ஒரு ஆண்டவரைத்தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குற்ற உணர்வோ, ஐயோ நான் இப்படி வாழ்ந்தவன் தானே, நான் இப்படி வாழ்ந்தவள் தானே, நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி நடந்து விட்டேனே, ஊழியர்களுக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டேனே என்று ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் குற்ற உணர்வோடு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே என்னை கழுவும் என்று அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார், மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் பாவங்களை மன்னிக்கத்தக்க தெய்வம் யாருமே கிடையாது. பாவங்களுக்கு பரிகாரம் செய்த கடவுள் ஒருவரும் கிடையாது, இயேசுவை தவிர. அவர்தான் நீங்களும் நானும் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மன்னித்தேன் என்பதற்கு அடையாளமாய் அந்த சிலுவையை உலகத்தில் வைத்துச் சென்றார். இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட வாருங்கள். குற்ற உணர்வை கொடுத்து உங்கள் வாழ்நாளெல்லாம் குற்ற உணர்வில் உங்களை மடிய வைப்பது பிசாசு. இன்றைக்கு இயேசு உங்களை மன்னிக்கவும் மறக்கவும் மீண்டும் புதுவாழ்வு கொடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சுத்திகரிக்கிற தேவனப்பா, இன்னைக்கு கொடுத்த ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளில் யாராவது தங்கள் வாழ்க்கையில் தவறி போன காரியங்களை நினைத்து குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைக்கு உம்மிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் குற்ற உணர்வுகளை உங்கள் பாவங்களை கழுவுவார், மன்னிப்பார், மறப்பார், புது வாழ்வு தருவார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். காட் பிளஸ் யூ.